ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கா, இப்போ வந்து நம்மளோட பேட்டர்னில் வந்து இந்த வீடியோஸில் வந்து ரொம்ப இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். பேட்டர்னில் வந்து இந்த நம்ம இந்த ஷோல்டர் டாட் வந்து பிடிப்போம். இந்த ஷோல்டர் டாட் பிடிக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் கேப் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வரும். என்னோடய பர்ஸ்ட் ரவுண்டு வந்து 98. 98 வந்து எனக்கு வந்து அந்த கேப் வந்து 4.9 வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக 71 சென்டிமீட்டர்லேருந்து 117 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சார்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெஷர்மெண்ட்டு. அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த டாட் மெஷர்மெண்ட் வச்ச பேட்டர்ன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா நம்ம வீடியோ அப்பப்போ ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் வந்து உங்களுக்கு அந்த சார்ட் வந்து அதுலேயே தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இதில் 71லேருந்து அதாவது 71 சென்டிமீட்டரில் வந்து நம்மளோட பஸ்ட் ரவுண்டு சொல்ல வரேன். 71 சென்டிமீட்டர்லேருந்து 117 வரைக்கும், 117 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளோட பர்ஸ் ரவுண்டு இருக்கிறது வந்து எவ்வளோ வந்து அந்த கேப் வைக்கணும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு இன்ச்சஸ் படி உங்களுக்கு கணக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, 28 இன்ச்சஸ்லேருந்து 28 சைஸ் செஸ்ட் சைஸ்னு சொல்லுவோம்ல, நார்மல் டெய்லரிங்கில் 28 சைஸ்லேருந்து 44-46 சைஸ் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்களே வந்து அது பேட்டர்ன் போடும்போது இந்த சார்ட் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட சென்டிமீட்டருக்கு வந்து எங்கே வருது, உங்களோட பஸ்ட் ரவுண்டு சென்டிமீட்டருக்கு அந்த கேப் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத நீங்கள் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அந்த ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குள்ள ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பேட்டர்ன் போகிறதுக்கு இது இருந்தால் இம்பார்ட்டன்ட் போதும். ஓகேவா? ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஷோல்டர் டாட் கேப் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 1, 2, 3 மாதிரி இருக்கும். பட் வந்து இது இம்பார்ட்டண்ட்டான மெஷர்மெண்ட்டு. ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சார்ட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்ச்சஸில் வந்து நமக்கு இன்ச்சஸ் வந்து இதில் நம்ம சேர்க்கறது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் உங்களோட நாலேஜ்க்கோசரம் நான் சொல்கிறேன். 28 சைஸ்லேருந்து 28 செஸ்ட் சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் இது உள்ளே வந்து உங்களுக்கு இந்த சென்டிமீட்டரில் அடங்கிடும். ஸோ இந்த சென்டிமீட்டரில் வந்து 71 சென்டிமீட்டர்லேருந்து 117 பர்ஸ்ட் சைஸ் நம்ம வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் செஸ்ட்டை வந்து பஸ்ட்டு அப்படின்றோம், நார்மல் டெய்லரிங்கில் செஸ்ட்டை வந்து செஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ பஸ்ட் சைஸின் சென்டிமீட்டர், இப்போ நம்ம இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இப்போ உங்களோட பஸ்ட் சைஸ் உங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு இப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த சுத்தளவு பார்க்கும்போது 71 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸ் ஆக்சுவலி. ஓகேவா? இது நான் சொன்னேன்னா 28 சைஸ்ன்னு சொன்னால் அந்த சைஸ்லேருந்து தான் இது வருது. ஓகே, 71 சென்டிமீட்டர் நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் டேப்பையே வச்சு சென்டிமீட்டருக்கு பின்னாடி இன்ச்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 28 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 71 சென்டிமீட்டருக்கு 3.5 சென்டிமீட்டர் கேப் வைக்கணும். அதே மாதிரி 72-73 3.6, 74-75 3.7, 76-77 3.8, 78-79 3.9, 80-81 சென்டிமீட்டர் பஸ்ட்டுக்கு 4, 82-83 4.1. கேமராவில் வந்து கவர் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எது வரைக்கும்னு 82-83 வரைக்கும் கவர் ஆகிருக்கு. அப்புறமா வந்து 84-85 4.2, 86-87 4.3, 88-89 4.5, 90-91 4.5, 4.4, 4.5, 92-93 4.6, 94-95 4.7. இதெல்லாமே பர்ஸ்ட் சைஸு. ஓகேவா? திருப்பி அதே மாதிரி அந்த சைடு வந்து மேலேருந்து பார்க்கலாம்.
96 97க்கு 4.8, 98 99, யாருக்கு இந்த 98 99 வந்தாலும் 4.9 வச்சுருங்க, ஓகேவா. 100 101க்கு 5 கேப்பு, 102 103க்கு 5.1, 104 105க்கு 5.2, 106 107க்கு 5.3, 108 109க்கு 5.4, 110 111க்கு 5.5, 112 113க்கு 5.6, 114 115க்கு 5.7, 116 117க்கு 5.8. ஸோ இது வந்து 110 111 112 113 114 115 116 117. ஸோ இது வந்து நம்மளோட பஸ்டோட சுற்றளவு. சுற்றளவு இவ்வளோ வரும், இவ்வளோ வந்துச்சுன்னா ரேராக தான் இந்த மெஷர்மெண்ட் வரும். உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் 100லேயே நின்றுடும், 100 102 103லேயே அப்படியே நின்றுடும், ஓகேவா. அதுக்கு மேலே பெருசாக இருக்கிறவங்களுக்கு மண்டை நம்ம தேவை தானே, எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே இருக்கிறது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மெஷர்மெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு எப்படி என்ன மெஷர்மெண்ட் வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அவ்வளோதான், இது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தான் இருந்தாலும் அங்கே வந்து நம்ம எவ்வளோ வைக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு தேவை தான் இது. நம்ம இப்படி பேட்டர்ன் போடும்போது நமக்கு வந்து இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இது வேறு எதுக்கோ போட்ட பேட்டர்னு. ஸோ இதுக்கு வரதில் வந்து இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் வந்து ஸ்டாண்டர்டு, 2 சென்டிமீட்டர் ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல இந்த கேப் கிடைக்கிறது தான் வந்து நம்மளோட அந்த கேப் மெஷர்மெண்ட், ஷோல்டர் கேப் மெஷர்மெண்ட். இதில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் இப்போ வந்து 98னாக்கா எனக்கு வந்து 4.9 வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மெஷர் பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் நம்மளோட அந்த சார்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டா இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து உங்களது வந்து ஒரு 102லேருந்து 103 இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் 5.1 மார்க் பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை சார்ட்டை பார்த்துட்டு மார்க் பண்ணோம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதை மார்க் பண்ண பிறகு தான் நம்ம இந்த டாட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இந்த டாட் க்ளோஸிங்லாம் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ண பிறகு டிஃப்ரென்ஷியேட்டு, இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ண மாதிரி வரும். இது பண்ணியாச்சு. இது வந்து இதுதான் வந்து அந்த ஷோல்டர் டாட்டு, இது ஷோல்டர் டாட்டு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது இது வந்து நம்மளோட இந்த நெக் இருக்குல்ல, நெக் போர்ஷனில் வர டாட், நெக் டாட், நெக் டாட். ஸோ அவ்வளோதான், இது ரெண்டு டாட் தான் மெயின். இதுதான் நம்மளது வந்து சைட் டாட்டு, சைடு டாட். ஸோ இந்த 3 டாட்டு வந்து நம்ம பேட்டர்ன்லேயே பண்ணணும் கம்பல்சரி. அப்புறம் இதுவும் வந்து கிளாத்தில் வந்து க்ளோஸ் ஆகிடும். கிளாத்தில் வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. கிளாத்தில் வர டாட்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட்டு டாட்டும் பேக் டாட்டும் மொத்தம் தான் கிளாத்தில் வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த டாட் சாப்டரு. இதில் இது இந்த மெஷர்மெண்ட்டுக்கோசரம் தான் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சார்ட்டையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ சார்ட் பார்த்தீங்களா இப்போ? ஸோ இந்த சார்ட் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கும்போது, அந்த ஷோல்டர் டாட் பிடிக்கும்போது நமக்கு இது தேவை. அதுக்கப்புறம் நமக்கு பேக்கில் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷனே ஒன்றுமே தேவையே கிடையாது. பேக்கில் வந்து அந்த ஸ்டாண்டிங் லைன் இருக்குது பாருங்கள், பேக் அக்ராஸ்லேருந்து ஒரு லைன் வந்து நிற்கும், ஸ்டாண்ட் பண்ணும் நம்மளோட பேட்டர்னில். அந்த ஸ்டாண்ட் பண்ணுற மெஷர்மெண்ட்டை வந்து நான் எப்படி கால்குலேஷன் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் லென்த்து பேக் நெக் லென்த்து டிவைடட் பை 2 ப்ளஸ் வர ஆன்சரோட நம்ம 3.5 ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அது வந்து ஒரு 10.1 10.2 அந்த மாதிரி 10.9 அது மாதிரி வரும் மெஷர்மெண்ட். அதை வந்து நம்ம மேலே அந்த ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு ஆரோக்கு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டரோட ஷோல்டராக கனெக்ட் பண்ணும். அப்போ தான் அந்த ஷோல்டர் லைன் வந்து கரெக்டாக வரும், நமக்கு வந்து ஃபிட்டிங். இது கூட பாருங்கள், வெஸ்டர்னில் தச்ச டாப்பு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலிங்கன்றதே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாப்பு தைக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இதில் வந்து இந்த இவ்வளோ மெஷர் ரெண்டு மெஷர்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்மளது வந்து பேட்டர்ன் மாற மாற சில விஷயங்கள் வந்து மாறும். எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டே ஒரு அளவுக்கு வந்து வச்சு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சார்ட் இருந்தால் தான் வந்து அந்த பேட்டர்ன் அவங்க போட முடியும். நம்ம வந்து இப்போ வந்து சைட் டாட் டாப் வந்து போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், அதில் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஸ்டிச் பண்ணி சொல்லுவேன் ஷோல்டரோட கேப் வந்து எவ்வளோ, ஷோல்டர் கேப் மெஷர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். அந்த சார்ட் செப்பரேட்டாக நமக்கு இந்த சார்ட் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்பப்போ மேலே வந்து டைட்டில் கால் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சம்டைம் எடிட்டிங் பண்ணும்போது அது வைக்கிறது இல்லை, அதனால் வந்து அப்படியே மறந்துடும். ஸோ நீங்களே கூட சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இந்த வீடியோலாம். உங்களுக்கு வந்து எப்போ வேணால் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது எப்போ வேணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது பார்த்தாச்சு. நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தேவை கிடையாது, அதனால தான் வந்து நான் இன்னும் அதை வந்து உங்களுக்கு டீச் பண்ணல. இப்போ நமக்கு இப்போ வந்த போர்ஷனுக்கு வந்து இது தேவையாக இருக்குது, அதனால் இதையும் உங்களுக்கு வந்து அப்படியே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த பேட்டர்ன் வந்து பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டான பேட்டர்னாக வந்து நம்ம பாடியில் உக்காராது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சி யூ.